இப்போ தமிழ்நாடு எதிர்பார்த்துட்டு இருக்கிறது எதுக்கு அப்படின்னா, விவேகம் படம் ரிலீஸுக்காக மட்டும் தான். ஸோ ஆகஸ்ட் 24 படம் ரிலீஸ் ஆகும் போது, ஸோ அந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் பேனர் போஸ்டர் அப்படியே கலக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் படம் டிக்கெட் புக் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஃபேன்ஸ் எல்லாருமே தேட்டர் பார்க்க வந்துட்டுருக்காங்க. அப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா தலை கட் அவுட் இல்லைன்னா என்ன கெத்து? ஸோ அப்படின்றத தெரிஞ்சுட்டு மதுரையில் இருக்க ஆசிரியர் அஜித் குரூப்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, சும்மா ஒரு 30 அடியில் ஒரு மிகப்பெரிய கட் அவுட்டை எழுப்பி சும்மா மாஸ்க் கட்டியிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளில் மூவிக்கான டிக்கெட் ரிசர்வேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா வர ரசிகர்கள் ஏமாந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த கட் அவுட் அப்படின்னு ஆசிரியர் அஜித் குரூப்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கட் அவுட் வச்சிருந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்க தல ரசிகர்கள் போய் செல்ஃபி எடுக்கிறதும் மாலை போடுறதும் பால் அபிஷேகம் பண்ணுறதும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா படம் 24 ரிலீஸ் ஆகல, இன்னிலேருந்து ரிலீஸ் ஆ அப்படின்ற மாதிரி யோசிக்க வச்சிருக்கு. இதுக்கு காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா மதுரையில் இருக்க ஆசை நாயகன் அஜித் நற்பணி இயக்கம். இந்த கட் அவுட் பார்த்தோமே உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. மேலும் சினிமா சம்பந்தப்பட்ட செய்திகளை தெரிஞ்சுக்க சினிமா 720 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.